ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் நான் உங்கள் விட்டல் ஸ்கூல் சயின்ஸு சார் ஓகே நம்ம சயின்ஸில் செகண்ட் சாப்டர் நேற்று பார்த்தோம் மண்டே இன்றைக்கி டியூஸ்டே டியூஸ்டேயில் அந்த செகண்ட் சாப்டரை செகண்ட் செஷனை நம்ம கண்டினியூ பண்ணுறோம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் சாப்டரில் ஃபஸ்ட்டு செஷனில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அந்த இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு டிஸ்டன்ஸு டிஸ்பிளேஸ்மெண்ட் இதை பற்றி பார்த்தோம் சரிங்களா தென் ஸ்பீடு அண்டு வெலாசிட்டி ஸ்பீடுனா என்ன வெலாசிட்டினால் என்ன அதோட யூனிட்ஸ் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அதுக்கப்புறம் டார்டாய்ஸு பேர்சன் இன் வாக்கிங் ஃபாலிங் ரெயின் ரெயின்ட்ராப் இதோடைய ஸ்பீடு எல்லாமே நம்ம பார்த்துட்ணும் இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் லைன்ஸ் சரிங்களா ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இதை ஒரு ஃப்ரீ டைமில் திரும்ப திரும்ப ரீட் பண்ண மட்டும்தான் அந்த மைண்டில் நிற்கும் சரிங்களா இந்த ஸ்பீடில் யூனிஃபார்ம் ஸ்பீடு நான் யூனிஃபார்ம் ஸ்பீட் இதெல்லாம் பார்த்துருந்தோம் தென் வெலாசிட்டி வெலாசிட்டியில் யூனிஃபார்ம் வெலாசிட்டி நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி ஆவரேஜ் வெலாசிட்டி அதெல்லாம் பார்த்து ஒரு ப்ராப்ளம்லாம் இல்லை இந்த ப்ராப்ளம்லாம் போட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம் இந்த வெலாசிட்டி அப்படிங்கிறது டிஸ்டன்ஸ் பை டைம் பார்த்தோம் டைம் ஈஸி இந்த டைம் ஈஸி டு டிஸ்டன்ஸ் பை வெலாசிட்டி பார்த்தோம் டிஸ்டன்ஸ் வேணும்னா வெலாசிட்டி இன்ட்டு டைம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா ஒன்று பார்த்தோம் ஒரு ட்ரையாங்கிளில் நீட்டாக உங்களுக்கு ஷார்ட்டாக கொடுத்துருந்தாங்க என்ன பண்ணோம் ஆன்சர் த ஃபாலோவிங் சொல்லிட்டு இந்த கொஸ்டின் எல்லாத்துக்குமே நம்ம ஆன்சர் வந்து ஒயிட் பேப்பரில் ரஃப் நோட்டில் எழுதி உங்கள்ட்ட காட்டணும் சரியா இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்ன ஆக்சிலரேஷன் ஓகே ஆக்சிலரேஷன் அப்படிங்கிற ஒரு நியூ ஹெட்டிங் குள்கிற போகிறோம் இன்றைக்கி டியூஸ்டே நாளைக்கு உங்களுக்கு இந்த சாப்டரில் கொஸ்டின் ஆன்சர்ஸ் டிஸ்கஷன் இருக்கு அடுத்து தேர்ஸ்டே உங்களுக்கு டெஸ்ட்டு சரிங்களா ஸோ இன்றைக்கி நடத்துகிறத டியூஸ்டே இன்றைக்கே படித்து முடிச்சிடணும் சரியா ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இப்போ ஆக்சிலரேஷன் அப்படின்னு என்ன பார்ப்போம்மா நம்ம பைக்கில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஒரு ஆக்சிலரேட்டர் ஒன்று இருக்கும் பாருங்கள் இப்படி திரு வண்டி ஸ்பீடாக போகுமே அதே தான் ஆக்சிலரேட்டர் அப்போ ஆக்சிலரேட் பண்ணுனால் ஒன்று வண்டி ஸ்பீடாகும் சரிங்களா இப்படி திருப்பி திருப்பி பண்ணிங்கன்னா டேரெக்ஷன் சேஞ்ச் ஆகும் ஸ்பீடோ டேரக்ஷனோ சேஞ்ச் பண்ணுறதுக்கு பேர் தான் ஆக்சிலரேஷன் ஓகே அதை பார்த்தீங்கன்னா டீடைல்டாக இப்போ நம்ம பார்க்கலாமா ஓகே லிசன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சிலரேஷன் வீடியோ பார்க்கும்பொழுது பேரண்ட்டு பக்கத்தில் இருக்கணும் ரஃப் நோட்டு இருக்கணும் சரிங்களா சாப்பிட்டு உட்காந்து வீடியோவை பாருங்கள் நல்லா ரெஃபரெஸ் பண்ணிங்க வாட்டர் பாட்டில் வச்சுக்கோங்க அப்பப்போ வாட்டர் குடிச்சிக்கணும் சரியா இப்போ ஆக்சிலரேஷன் ஆக்சிலரேஷன் இஸ் த இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி அவ்வளோதான்டா மறுபடியும் சொல்லுங்கள் ஆக்சிலரேஷன் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி வெலாசிட்டி இஸ் சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் இஸ் நோன் அஸ் த ஆக்சிலரேஷன் இன் அதர் வேர்ட் இஃப் இ பாடி சேஞ்ச் இட்ஸ் ஸ்பீடு ஒன்றும் ஸ்பீடு சேஞ்ச் ஆகணும் ஆர் த டைரக்ஷன் ஆஃப் த பாடி இஸ் சேஞ்ச் ஆனிச்சுனா ஈஸ் ஷெட் விக்சலரேட்டட் அப்போ என்ன ஆயிடுச்சுன்னு வச்சுனா ஆக்சிலரேட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் ஓகேவா டூ மார்க்கு புக் பேக்கில் இந்த கொஷின் இருக்கலாம் வாட் இஸ் ஆக்சிலரேஷன் ஆக்சிலரேஷன் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி ஓகே வாட் இஸ் வெலாசிட்டி இந்த பாருங்கள் முன்னாடியே பார்த்து பாருங்கள் வெலாசிட்டி இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் ஆனால் வெலாசிட்டி வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுறது ஆக்சிலரேஷன் இப்போ பாருங்கள் டயக்ராம் கொடுக்க பாருங்கள் ஒரு வெகிக்கிள் ஒன்று டுவெண்ட்டி மீட்டர் பர் செகண்ட் வந்துகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் ஆக்சிலரேட்டை அழுத்துனதுக்கப்புறம் அதோடைய ஸ்பீடு தேர்ட்டி மீட்டர் பர் செகண்ட் தட் இஸ் த வெஹிக்கிள் இஸ் ஆக்சிலேட்டட் ஏன்னா ஸ்பீடு ஷுட் பி சேஞ்ச் ஹியர் த வெஹிக்கிள் கம்மிங் டுவெண்ட்டி மீட்டர் பர் செகண்டு தென் டர்ன் இன் டுவெண்ட்டி மீட்டர் பர் செகண்ட் பட் த டைரக்ஷன் ஷுட் சேஞ்ச் ஸோ த வெஹிக்கிள் ஈஸ் ஆக்சிலரேட்டட் ஹியர் டுவெண்ட்டி மீட்டர் பர் செகண்டு தென் தேர்ட்டி மீட்டர் பர் செகண்டு வெலாசிட்டி ஸ்பீடு இஸ் சேஞ்ச் ஆல்சோ டேரக்ஷன் சேஞ்ச் ஸோ த வெக்கிள் ஈஸ்

ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி நம்ம வந்து வி அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம் இனிஷியல் வெலாசிட்டியை யூ அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்போ வி மைனஸ் யூ பை டி டி மீன்ஸ் எ டைம் இது ஃபைனல் வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி பை டைம் அதாவது சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் இஸ் ஈகுல் டு ஆக்சிலரேஷன் யூனிட் ஆஃப் ஆக்சிலரேஷன் இஸ் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் டூ மீட்டர் செகண்ட் மை மீட்டர் செகண்ட் ஸ்கொயர் மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் அல்லது மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் டூ இப்படியும் ரைட் பண்ணலாம் புக்கில் உள்ள மாதிரி இந்த மாதிரி ரைட் பண்ணலாம் ஹையர் ஸ்டைட் வரும்பொழுது மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் டூனு வந்துடும் சரியா யூனிட் ஆஃப் ஆக்சிலரேஷன் ஈஸ் மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் அப்போ யூனிட் ஆஃப் வெலாசிட்டி மீட்டர் பை செகண்ட் யூனிட் ஆஃப் வெலாசிட்டி மீட்டர் பை செகண்டு ஆக்சிலரேஷன் மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் ஓகேங்களா ஓகே இப்போ ஆக்சிலரேஷன் பார்த்தாச்சு அதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று பார்த்துருக்குறோம் ஓகே என்ன ஃபார்முலா ஆக்சிலரேஷன் இஸ் இல்லை ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை இட் டைம் எ கார் அட் ரெஸ்ட் இந்த பார்த்து ரெஸ்ட்டில் இருக்குது ரெஸ்ட்டில் இருந்தால் வெலாசிட்டி ஜீரோ இனிஷியல் வெலாசிட்டி ஜீரோ தென் ஸ்டார்ட் டு ட்ராவல் இந்த ஸ்ட்ரைக் லைன் பார்த்து நேராக போகுது இட் ரீச்சஸ் த வெலாசிட்டி டுவெல் மீட்டர் பர் செகண்ட் திஸ் இஸ் த ஃபைனல் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி டுவெல் மீட்டர் பர் செகண்ட் டுவெல் மீட்டர் பர் செகண்ட் டைம் எவ்வளோ எடுத்துக்கிறது நாலு செகண்ட் ஃபோர் செகண்ட்ஸு வாட் இஸ் தி ஆக்சிலரேஷன் அதோடைய ஆக்சிலரேஷன் என்ன அசீமிங் தடுத்த ஆக்சிலரேட்ஸ் யூனிஃபார்மாக இருக்குது ஸோ இனிஷியல் வெலாசிட்டி ஜீரோ ஃபைனல் வெலாசிட்டி டுவெல் மீட்டர் பர் செகண்ட் டைம் டேக்கன் ஃபோர் அப்படின்னா வாட் இஸ் த ஃபார்முலா ஏ இஸ் வில் வி மைனஸ் யூ பை டி வி டுவெல் மைனஸ் ஜீரோ பை ஃபோர் டுவெல் மைனஸ் ஜீரோ இஸ் இக்குவல் டு டுவெல் டிவைடட் பை ஃபோர் ஃபோர் டேபிள் சொன்னீங்கன்னா ஒன் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் சார் டுவெல் ஸோ த்ரீ மீட்டர் செகண்ட் பவர் த்ரீ மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் ஓகேவா ஸோ ஒரு நல்ல ப்ராப்ளம் ஒன்று போட்டிருக்கிறோம் இந்த நியூமரிக்கல் ப்ராப்ளம்லாம் தனியாக ஒரு நோட்டு போட்டு அதில் எழுதுங்கட ஓகேங்களா ஏன்னா ப்ராப்ளம் தான் நமக்கு வந்து நீட்டு ஜேஇஇ படிக்கிறப்போ நமக்கு யூஸ் ஆகும் நம்ம நீட்டு ஜேஇ கிளாஸ் வந்து நம்ம ஸ்கூலில் சிக்ஸ் செவன் எயிட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயாகவே சொல்லித்தரதா நாங்கள் ஒரு பிளானில் இருக்கிறோம் சரியா இப்போது ஆஃப்டர் ஸ்கூல் ஓப்பனிங் அதனால் அந்த நேரத்தில் இந்த ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு ரொம்ப சூட்டப்பிளாக இருக்கும் இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்கப்படாக்க ஒரு இருபத்தஞ்சி ப்ராப்ளத்தை நம்ம எக்ஸ்ட்ரா கொடுப்போம் அவ்வளோ தானே இதே ஃபார்முலா வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணி கொடுத்தா நீங்கள் போட்டுகிட்டு இருப்பீங்க

ஈஸ் பார்த்தியா இதெல்லாம் உன்னைய கேள்வி கேக்குதுடா என்னுடைய ஸ்பீடு என்னான்னு அதை நம்மக்கிட்ட கேட்குது சரி கேட்டுருச்சா சொல்லிவிடுவோம் நம்ம என்னென்னா இட் ஈஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் மீட்டர் செகண்ட் மீட்டர் பை செகண்ட் டூ தேர்ட்டி மீட்டர் பை செகண்ட் இது அதோடைய ஸ்பீடு மை ஸ்பீடு சேஞ்சஸ் ஃப்ரம் ஜீரோ டு டுவெண்ட்டி மீட்டர் பர் செகண்ட் இன் டூ செகண்ட்ஸ் ஓகேவா ஃபஸ்ட்டு அதோடைய வெலாசிட்டி வந்து ஜீரோ ஃபைனலாக அதோடைய வெலாசிட்டி வந்து டுவெண்ட்டி டைம் வந்து டூ செகண்ட்ஸ் சி ஹவு குட் மை ஆக்சிலரேஷன் ஈஸ் அதோடைய ஆக்சிலரேஷன் என்ன அப்படிங்கிற கொஸ்டின் கேட்குறாங்க சரிங்களா ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவைப்படுது வாட் இஸ் மை ஸ்பீடு ஸ்பீடுங்கிறது டுவெண்ட்டி மீட்டர் பர் செகண்ட்லேருந்து தேர்ட்டி மீட்டர் பர் செகண்ட் வரைக்கும் அதோடைய ஸ்பீடு சரியா அந்த ஸ்பீடு சேஞ்ச் ஜீரோ டு டுவெண்ட்டி அப்படின்னா வாட் ஈஸ் இட்ஸ் ஆக்சிலரேஷன் எங்கே நம்ம எடுங்க ஆக்சிலரேஷனுக்கு இங்கே பாருங்கள் ஃபார்முலா இருக்குது ஏ இஸ்லி வி மைனஸ் யூ பை டி நம்ம ரஃப் நோட்டோட நம்ம ப்ராப்ளம் நோட்டில் எடுத்துக்க ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டு வி மைனஸ் யூ பை டி ஆக்சிலரேஷன் ஏ ஈக்குவல் வினால் ஃபைனல் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி டுவெண்ட்டி மீட்டர் பர் செகண்ட்டு யூ இனிஷியல் வெலாசிட்டி அது ஜீரோ டிவைட் பை டிங்கிறது டைம் டூ செகண்ட்ஸு ஸோ ஆக்சிலரேஷன் இஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி டிவைட் பை டூ அப்போ டூ டேபிள் சொன்னீங்கன்னா என்ன வருது டென் டூ சார் டுவெண்ட்டி டென் மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் அப்போ ஆக்சிலரேஷன் ஆஃப் த சீட்டா எவ்வளோ நம்பியது டுவெண்ட்டி சாரி டென் மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் ஓகேவா ஸோ சீட்டா நம்மளை பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்குது நம்ம அதுக்கு ஆன்சர் பண்ணிவிட்டோம் அது எவ்வளோ பிரிஸ்காக இருக்குதான் நீ தானே இருக்கணும் நல்லா சாப்பிடணும் வாக்கிங் எல்லாம் போகணும் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும் நல்லா பிரிஸ்காக இருக்கணும் சோர்ந்து இருக்கக்கூடாது சரிங்களா ஃபோனை கம்மியாக பார்க்கணும் உத்து பார்க்கக்கூடாது இருபது நிமிஷம் முப்பது நிமிஷம் ஃபோன் பார்த்துட்டு உடனே போய் ரெஃபர்ஸ் பண்ணிக்கணும் சரிங்களா இப்போ ஆக்சிலரேஷன் பார்த்துட்டோம் ஒரு ப்ராப்ளம் பார்த்துட்டோம் சீட்டாக கொடுத்த ஒரு ப்ராப்ளத்தையும் பார்த்தாச்சு இப்போது தி ஆக்சிலரேஷன் ஹேவ் த்ரீ டைப்ஸ் சாரி டூ டைப்ஸ் என்ன இருக்குது பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன் அப்புறம் என்ன இருக்குது நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் தென் என்ன இருக்குது யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் அவ்வளோதான்டா பார்த்துருவோமா இப்போ பாசிட்டிவ் ஆக்சிலரேஷனாக என்ன இஃப் த வெலாசிட்டி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் இன்க்ரீஸ் ஸ்பீடு வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகுது வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டைம் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக வெலாசிட்டி அதுக்கு ஈக்குவலாக இன்க்ரீஸ் ஆகிச்சுனா அப்போது த பாடி செட் செட்டு பி பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன் ஓகேவா வாட் இஸ் நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் இந்த பாருங்கள் நெகட்டிவ் ஆக்சிலரேஷன்னா அதே தான் த வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் டிகிரீஸ் வெலாசிட்டி ஸ்பீடு டிகிரீஸ் ஆகுது எப்போது வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டயத்தை பொறுத்த அப்போ டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஒன் செகண்ட் டூ செகண்ட் த்ரீ செகண்ட் ஃபோர் செகண்ட் பட் வெலாசிட்டி டிகிரீஸ் ஆகிட்டே வருது குறைஞ்சிக்கிட்டே வருது பார்க்குறது இனிஷியல் வெலாசிட்டி எயிட் மீட்ரு பர் செகண்ட் பால் வேகமாக வருது பத்து செகண்ட் கழிச்சது அதோடைய ஸ்பீடு டூ மீட்ரு பர் செகண்டாக ரெடியூஸ் ஆகிடுச்சு அப்போ ஸ்பீடு குறைஞ்சிடுச்சு வெலாசிட்டி டிகிரீஸ் ஆகிடுச்சு வித் ரெஸ்பெக்ட் டு டைம் திஸ் இஸ் நோன் அஸ் த நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் ஆர் த டீசிலரேஷன் ஆர் த ரிட்டார்டேஷன்

டூ மீட்டர் பர் செகண்ட் எயிட் மீட்டர் பர் செகண்ட்லேருந்து டூ மீட்டர் பர் செகண்டு சேஞ்ச் ஆகுது இன் டென் செகண்ட்ஸ் வாட் இஸ் இட்ஸ் டீசிலரேஷன் ஏன்னா வெலாசிட்டி டிகிரிஸ் ஆகுது இல்லை ஸோ டீசிலரேஷன் கே இந்த நெகட்டிவ் டாம்பி மைனஸில் வரும் இனிஷியல் வெலாசிட்டி எயிட்டு ஃபைனல் வெலாசிட்டி டூ மீட்டர் பை செகண்டு டைம் டேக்கன் டென் அப்படின்னா ஆக்சிலரேஷன் ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி பை டைம் டேக் அன் டூ மைனஸ் எயிட் பை டென் டூ மைனஸ் எயிட்டுங்கிறது மைனஸ் சிக்ஸ் டிவைட் பை டென் எனி திங் பை டென் இஸ் இவ்வளோ ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் அதாவது ஒரு டிஜிட்டலி பாயிண்ட் வரும் ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு மைனஸ் இருக்குதா ஸோ மைனஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் ஓகேவா ஸோ த ட டீசிலரேஷன் இஸ் கெட்டிங் நெகட்டிவ் சைன் பிகாஸ் இட் இஸ் த நெகட்டிவ் ஆக்சிலரேஷன் வாட் இஸ் த யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் டைம் இருக்குது பாருங்களேன் ஒன் செகண்ட் டூ செகண்ட் த்ரீ செகண்ட் ஃபோர் செகண்ட்னு ஆர்டராக இன்க்ரீஸ் ஆகுது அதே ஆர்டருக்கு தகுந்த மாதிரி வெலாசிட்டியும் டென் மீட்டர் பர் செகண்ட் டுவெண்ட்டி மீட்டர் பர் செகண்ட் தேர்ட்டி மீட்டர் பர் செகண்ட் ஃபார்ட்டி மீட்டர் பர் செகண்டுன்னு வெலாசிட்டியும் டைமும் ஈவனாக இன்க்ரீஸ் ஆனிச்சுனா தி ஆக்சிலரேஷன் இஸ் நோன் அஸ் த யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் இந்த பாருங்கள் அண்ட் ஆப்ஜெக்ட் அண்டர் கோஸ் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் வென் சேஞ்ச் இட்ஸ் வெலாசிட்டி எவ்வரி யூனிட் டைம் இஸ் த சேம் டைமும் வெலாசிட்டி சேஞ்சஸும் சேமாக இருந்தால் திஸ் இஸ் நோன் அஸ் த யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் நம்ம ஸ்கூலில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் யூனிஃபார்ம் போட்டு வரும்பொழுது எல்லாரையும் சேமாக தெரியும் பார்த்தோம்னா ஒரே மாதிரி இருப்பாங்க சரிங்களா இல்லையா அதுதான் யூனிஃபார்ம் ஸோ இங்கே யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த டேபிளில் பார்ப்போம் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷனில் டைம் ஒன் செகண்ட் டூ செகண்ட் த்ரீ செகண்ட் ஃபோர் செகண்டுன்னு ஒவ்வொரு செகண்டாக இன்க்ரீஸ் ஆகுது வெலாசிட்டி டொன் டொண்ட்டி ப்ளஸ் டுவெண்ட்டி இப்போ டுவெண்ட்டி இன்க்ரீஸ் ஆகுது டோட்டலாக இப்போ ஃபார்ட்டி அடுத்த ஒன் செகண்டில் டுவெண்ட்டி இன்க்ரீஸ் ஆகி சிக்ஸ்டி அடுத்த ஒன் செகண்டில் டுவெண்ட்டி இன்க்ரீஸ் ஆகி எயிட்டி அடுத்த ஒன் செகண்டில் டுவெண்ட்டி இன்க்ரீஸ் ஆகி அப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டியாக இன்க்ரீஸ் ஆகுது ஒரு ஒரு செகண்டாக ரைஸ் ஆகுது ஸோ ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் டுவெண்ட்டி 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 திஸ் இஸ் நோன் அஸ் த யூனிஃபார்ம் வெலாசிட்டி இது ஆக்சிலரேஷன் டீசிலரேஷன் வச்சிங்களேன் ஹண்ட்ரட் மைனஸ் டுவெண்ட்டி டிகிரிஸ் ஆகுது எயிட் மைனஸ் டொண்ட்டி அப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டியாக டிகிரீஸ் ஆனாலும் சரி டுவெண்ட்டி டுவெண்ட்டியாக இன்க்ரீஸ் ஆனாலும் சரி திஸ் இஸ் நோன் அஸ் த யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் இது பாசிட்டிவ் இது நெகட்டிவ் ஓகேவா வென் த வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் இன்க்ரீஸிங் வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் இஸ் இன்க்ரீசிங் எப்படி டுவெண்ட்டி மீட்டர் பர் செகண்ட் ஆக்சிலரேஷன் டுவெண்ட்டி மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி ஆக்சிலரேஷன் ஆஃப் வென் இன் டிகிரீஸை இன்க்ரீஸ் ஆகுதா வென் த வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் டிகிரீஸிங் எங்கேருந்து டுவெண்ட்டி மீட்டர் பர் செகண்ட்லேருந்து டுவெண்ட்டி மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் அந்த மாதிரி டீசிலரேஷன் ஆகும் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நான் யூனிஃபார்ம்னா என்ன லீசன் இப்போ பாருங்கள் டைம் வந்து ஜீரோவில் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு ஒவ்வொரு செகண்டாக இன்க்ரீஸ் ஆகும் ஃபோருக்கும் ஃபைவ் கடையில் ஒன்று டூக்கும் த்ரீ கடையில் ஒன்று ஆனால் வெலாசிட்டி ஃபஸ்ட்டு ஜீரோ வந்து டென்னு இந்த கேப் எவ்வளவு டென்னு டென் டு ஃபார்ட்டிங்கிறப்போ தேர்ட்டி முதல்ல டென்னு ரைஸ் ஆகுது அப்புறம் தேர்ட்டி இன்க்ரீஸ் ஆகுது அதுக்கப்புறம் டுவெண்ட்டி இன்க்ரீஸ் ஆகுது அதுக்கப்புறம் டொ டென் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு ஆர்டராக இருக்கா அன்ஈவனாக இருக்குதா அன்ஈவனாக இருக்குது அப்போ இதுக்கு என்ன பேருது நான் யூனிஃபார்ம் நம்ம ஸ்கூலில் யூனிஃபார்ம் இல்லாமல் இருந்தால் ஒருத்தன் பச்சை கலர் ஒருத்தர் மஞ்சள் கலர் ஒருத்தர் ஊதா கலருன்னு அன் ஈவனாக இருக்குமா இல்லையா அதுதான் இது சரிங்களா ஸோ நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் இருக்குது யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் இருக்குது அண்ட் ஆப்ஜெக்ட் அண்டர் கோ நான் யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன் சேஞ்ச் இட்ஸ் வெலாசிட்டி ஃபார் எவ்வரி யூனிட் டைம் நாட் சேம் இங்கே சேம் அங்கே நாட் சேம் ஓகேவா ஓகே இங்கே ஒரு டேபிள் ஒன்று இருக்குது எல்லா ஸ்டூடெண்ட்டுமே இதை நல்ல டெப்த்தாக பாருங்கள் ஏன்னா ஃபுல்லாக ப்ராப்ளம் இருக்குது ஆக்சிலரேஷன் உனக்கு ஈஸியாக புரியும் இப்போ ஒரு ட்ரெயின் ஒன்று போகுதுப்பா இனிஷியல் வெலாசிட்டி ஜீரோ அதுக்கப்புறம் சிக்ஸ் மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடு போகுது தென் ஃபோர்டீனுக்கு போகுது நல்ல ஸ்பீடு போகுது ஃபோர்டீன்லேயே போகுது தென் சிக்ஸுக்கு டிகிரிஸ் ஆகுது தென் டூக்கு டிகிரிஸ் ஆகுது அப்புறம் அடுத்த ஸ்டேஷன் நின்று போடுறது சரிங்களா ஃபஸ்ட்டு டைம் வந்து ஜீரோ எது ஸ்டேஷனில் நிற்கிறப்போ தென் சிக்ஸ் மீட்ரு பர் செகண்ட் போகிறப்போ டைம் வந்து டென் சிக்ஸ் டு ஃபோர்டின் போகிறப்போ டைம் டுவெண்ட்டி ஃபோர்டீன் டு ஃபோர்டின் அதே டைம் தேர்ட்டி அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் டென் டென்னா டைம் இன்க்ரீஸ் ஆகுது சரிங்களா டென் செகண்ட் ஜீரோ டூ டென்னா டென் செகண்ட்ஸ் டொண்ட்டி டென் டூ டுவெண்ட்டின்னா டென் செகண்ட்ஸ் டுவெண்ட்டி டு தேர்ட்டிங்கிறது டென் செகண்ட்ஸ் தேர்ட்டி டு ஃபார்ட்டிங்கிறது டென் செகண்ட்ஸ் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டிங்கிறது டென் அப்போது டைம் வந்து டென் டென் செகண்ட்ஸாக இன்க்ரீஸ் ஆகுது அதே நேரமாக இங்கே வெலாசிட்டி பார்த்திங்களா அட் த சேம் டைம் வெலாசிட்டிங்கிறது ஃபஸ்ட்டு சிக்ஸு தென் ஃபோர்டீன் தென் ஃபோர்டின் தென் சிக்ஸின் அண்ட் என்னது டூ அப்புடின்னு அது சேஞ்ச் ஆகும் இப்போ நம்ம இங்கே ப்ராப்ளம் போட போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு ஏலேருந்து பி இந்த ஏரியா ஏ டு பி ஏ டூ பி இனிஷியல் வெலாசிட்டி ஜீரோ இந்த ஜீரோ ஃபைனல் வெலாசிட்டி சிக்ஸு ஃபைனல் வெலாசிட்டி சிக்ஸ் இந்த ஃபைனல் வெலாசிட்டி டைம் சேஞ்சஸ் அப்படிங்கிறது சாரி சேஞ்சின் வெலாசிட்டினா ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி அதாவது சிக்ஸ் மைனஸ் ஜீரோ சேஞ்சின் வெலாசிட்டிங்கிறது எவ்வளவு சிக்ஸ் ஓகேங்களா டைம் டேக்கன் டென்னு ஆக்சுவலரேஷன் வேணும்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் தானே அப்போ சிக்ஸ் பை டென் இசுக்குள்ளே ஜீரோ பாயிண்ட் சிக்ஸு ஓகேவா இப்போ நான் அடுத்த பாயிண்ட்டை நான் போகிறேன் பாருங்கள் இந்த பாருங்கள் இப்போ பிசி பார்க்கலாமா இந்த இப்போ இந்த 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 இருக்குது பி இங்கே இருக்குது சி இது ரெண்டையும் பார்க்குறோம் பாருங்கண்ணா பிசி இப்போ இனிஷியல் வெலாசிட்டிங்கிறது இந்த சிக்ஸுப்பா சிக்ஸு மீட்டர் பை செகண்டு ஃபைனல் வெலாசிட்டினா அங்கே இருக்க பாரு ஃபைனல் வெலாசிட்டி வி இஸ் ஈக்குவல் டு ஃபோர்டீன் மீட்டர் பை செகண்டு ஓகே இப்போ சேஞ்சின் வெலாசிட்டின்னா வி மைனஸ் யூ அதாவது ஃபோர்டீன் மைனஸ் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எ ஓகேவா இப்போ எயிட் அப்படிங்கிற டைம் இருக்குது பார்த்தீங்களா டைமும் இந்த பாருங்க டென்னிலருந்து டுவெண்ட்டிக்கு போகுது அப்படின்னா டென் தானே அப்போ டைம் டி இஸ்வல் டுவென் செகண்ட்ஸ் ஆக்சலரேஷன் வேணும்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி பை டைம் டு ஜீரோ பாயிண்ட் எயிட்டு மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் டூ சாரி மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் ஓகேவா இப்போ நான் ரைட் பண்ணுற மாதிரி இனிஷியல் வெலாசிட்டி இது ஆரம்பிக்கிற இடம் இனிஷியல் வெலாசிட்டி சிக்ஸ் ஃபைனல் வெலாசிட்டி ஃபோர்டீன் சேஞ்ச் இன் வெலாசிட்டினால் ஃபோர்டின் மைனஸ் சிக்ஸ் இஸ்இக்குவல் டு எயிட்டு டைம் அப்படிங்கிறது டென் செகண்ட்ஸ் ஸோ ஆன்சர் எயிட் பை டென்இஸிகல் டு ஜீரோ பாயிண்ட் எயிட்டு ஜீரோ பாயிண்ட் எயிட்டு மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் இந்த செகண்டை நீங்கள் போடுங்க தேர்டை நான் போடுறேன் இந்த சிடியையும் இந்த இஎஃப்ஐ நீங்கள் ரைட் பண்ணுங்கள் இந்த இந்த டிஇ நான் போடுறேன் ஓகேவா இப்போது டிஇனால் எங்கே இருக்குது டி இந்த இருக்குது டி இங்கே இருக்குது இ போடலாமா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் லீசன் இப்போ டிஇ ஃபஸ்ட்டு இனிஷியல் வெலாசிட்டினா டியில் உள்ளது எவ்வளோது பாருங்கள் ஃபோர்டீன் மீட்டர் பை செகண்டு ஃபோர்டீன் மீட்டர் பை செகண்டு ஃபைனல் வெலாசிட்டியை பாருங்கள் இயில் சிக்ஸு மீட்டர் பை செகண்டு இப்போ சேஞ்சின் வெலாசிட்டின்னா ஃபைனல் வெலாசிட்டி மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி ஃபைனல் எவ்வளவு சிக்ஸ் இனிஷியல் எவ்வளவு ஃபோர்டீன் விச் இஸ் ஈகுவல் டு மைனஸ் எயிட் வருது மைனஸ் எயிட்டு ஓகே மைனஸ் எயிட் எதுக்கு மேக்ஸிமம் வேல்யூக்கு எந்த சைன்ருக்கும் அதை போடணும் கிரேட்டர் வேல்யூக்கு என்ன சைன் இருக்கோ அதை போடணும் டைம் பார்த்தீங்கன்னா அதே டென் டைம் டி இஸ் ஈக்குவல் டு டென் செகண்ட்ஸ் ஸோ ஆக்சிலரேஷன்னா மைனஸ் எயிட் பை டென்இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் எயிட்டு மீட்டர் பை செகண்ட் ஸ்கொயர் பட்டு மைனஸ் இதுதான் டீசிலரேஷன் ஓகே இந்த பாருங்க இருக்குது இப்போ இந்த டிஇ டிஇ இனிஷியல் வெலாசிட்டி ஃபோர்டீன் ஃபைனல் வெலாசிட்டி சிக்ஸு அப்போது சேஞ்சின் வெலாசிட்டி மைனஸ் எயிட்டு டைமுங்கிறது தேர்ட்டி டு ஃபார்ட்டி தானே ஸோ டென்னு ஆன்சர் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் எயிட்டு ஆஹா இந்த டீல போகிறதுக்கு அங்கே போட்டேன்டா நீங்கள் இந்த காலத்தை மாற்றி போட்டுக்கங்க சரிங்களா இதை நீங்கள் இங்கே போடணும் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் இன் ஓர் மைண்ட் இதை ஒர்க் அவுட் பண்ணி அப்படியே ஃபோட்டோ எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் இம்பார்ட்டன்ட் ஏரியா ஓகே ஸோ இந்த திஸ் பேஸ் இஸ் பேஜ் இஸ் கம்ப்ளீட்டட் டு நெக்ஸ்ட் ஒன் இது எல்லாமே கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் சரிங்களா டிஸ்டன்ஸு டைமு அந்த ஸ்பீடு டைம் இது எல்லாமே நம்ம கிராஃப் மூலமாக நமக்கு சொல்கிறது நீங்கள் ஸ்கூலுக்கு வந்த உடனே கிராஃப் ஷீட்டை வச்சு இதை சொல்லிக் கொடுத்தா க்ளியராக புரியும் இப்போ கிராஃப் சீட்டில் உங்களுக்கு வந்து வீடியோவில் அப்லோட் பண்ணோம்னா உங்களுக்கு அது அவ்வளோது கிளியராக இருக்காது சரிங்களா ஸோ இது வரைக்குமே இந்த கிராஃப் தான் ஆஃப்டர் ஸ்கூல் ஓப்பனிங் வி டிஸ்கஸ் இந்த கிளாஸ் ரூம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே நான் வி டிஸ்கஸ் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி சென்டர் ஆஃப் கிராவிட்டி பாருங்கள் இப்போ ட்ரை டு பேலன்ஸ் எ கார்ட்போர்டு இன் யுவர் ஃபிங்கர் ஒரு காட்போர்ட் எடுத்துக்கோ எங்கள் கார்ட்போர்டு நம்ம ரஃப்னோட எடுத்துக்கோமே இந்த ரஃப்னோட்ட இந்த டிப் ஆஃப் த ஃபிங்கரில் இதை பேலன்ஸ் பண்ண சொல்கிறாங்க இந்த பாருங்கள் நான் பண்ணிட்டேன் அப்படியே சரிங்களா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ரைட்டிங் பேடு அல்லது பிளேட்டு எதுனா ஒரு மெட்டீரியல் எடுத்து அப்படி அதில் வச்சு பேலன்ஸ் பண்ணுங்கள் அப்படி நிற்கணும் வந்து ஒற்ற வேற நிற்கணும் வாட் டூ யூ டூ அப்சர்வ் என்ன அப்சர்வ் பண்ணி பார்க்குற யூ கேன் நோட்டீஸ் தட் தேர் ஈஸ் ஒன்லி ஒன் பாயிண்ட் ஒன்லி ஒன் பாயிண்ட் அட்விச் தி காட் போர்டு இஸ் பேலன்ஸ்டு ஒரே ஒரு பாயிண்டில் மொத்த காட்போர்டு அப்படியே நிற்கிது ஸோ த பாயிண்ட் அட்விச் த காட்போர்டு எந்த பாயிண்டில் காட்போர்ட் இஸ் பேலன்ஸ்டாக நிற்குதோ த பாயிண்ட் இஸ் நோன் அஸ் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஓகேவா ஸோ இம்பார்ட்டண்ட் டூ மார்க்கு வாட் இஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி த பாயிண்ட் அட் அட்விட்ச் தி காட் போர்டு இஸ் பே வாட் நாட் ஒன்லி காட் போர்டு எனி பாடி எனி ஒன் மெட்டீரியல்ஸ் த பாடி அட் அட்விச் எனி பாடி இஸ் பேலன்ஸ்டு இஸ் கால்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த காட் போர்டு இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் அண்ட் ஆப்ஜெக்ட் இஸ் தி பாயிண்ட் த்ரூ விச் தி என்டைய வெயிட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்பியர்ஸ் டு ஆக்ட் ஒரு ஆப்ஜெக்டோடைய மொத்த வெயிட்டுமே ஒரு பாயிண்ட் வழியாக தான் ஆக்ட் பண்ணணும் அந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்னது சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஓகே ஹவு டு ஃபைன் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இன் அன் ஆப்ஜெக்ட் ஒரு ஆப்ஜெக்டோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி நீங்கள் எப்படி பார்ப்பீங்க ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஓகேவா வாட் அபவுட் இரகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்ட் ஒரு இரகுலர் ஷேப்டு ஆப்ஜெக்டோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி எப்படி பார்ப்பீங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி ஒரு போர்டு எடுத்துக்க சொல்கிறாங்க வீடியோவில் உனக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல சும்மா அந்த மாதிரி ஒரு அட்டை அடம்பி ஒரு காட் போர்டு எடுத்துக்க சொல்கிறாங்க அதில் என்ன செய்கிறாங்க ஒரு த்ரீ ஹோல்ஸ் மூணு போட்டிருக்கேன் பாருங்கள் ஒன் டூ த்ரீ எனி த்ரீ எங்கேயாவது போட்டுக்கோங்க ஒரு த்ரீ ஹோல்ஸ் ஒன்று போட்டுக்க சொல்கிறாங்க போட்டுட்டு அந்த ஹோல் இருக்கு அது வழியாக ஒரு த்ரெட்டை யூஸ் பண்ணுங்க ஒரு ஹோல் வழியாக த்ரெட்டு இன்னும் ஒரு எண்ட்ருக்குல எண்ட் ஆஃப் த்ரெட்டில் வந்து ஒரு ஸ்டோன் அதாவது அவங்க சொல்கிறது ஒரு பால் நம்ம ஒரு ஸ்டோனை கட்டி கொடுக்குறோம் சரியா இந்த மாதிரி வச்சுட்டு அதை வந்து ஃப்ரீயாக தொங்க விடுங்க இப்போ அந்த நூல் இருக்குது பார்த்திங்களா அந்த நூலோடைய பாத்தில் அப்படியே வச்சு அதை ட்ரேஸ் பண்ண மாதிரி ஒரு கோடு ஒன்று போடுங்க ஓகேங்களா இப்போ ஃபஸ்ட்டு ஹோல் முடிஞ்சுதுங்களா அடுத்து செகண்ட் செகண்ட் ஹோலில் அதே மாதிரி அந்த த்ரெட்ருங்களை நூல் அதை உள்ளார விட்டு ஆஹா தம்பி அப்படியே இருங்கடப்பா கேமராவோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிடுச்சு நான் என்ன பண்ணுறேன் அதை மறுபடி சரி பண்ணி உங்களுக்கு தர்றேன் கொஞ்சம் அப்படியே லைனில் இருங்க குட் பாய்ஸ் Hmm. Wait, 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 wait. Okay, boys. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இப்போ அடுத்த ஹோலில் வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் அந்த ரோப்பை வந்து நம்ம தொங்கவிட்டுருக்கோம் பாருங்கள் இந்த ஓகேவா இப்போ அந்த ரோப் வழியாக ஒரு ட்ரேஸ் ஒன்று இந்த ஒரு லைன் ஒன்று ட்ரா பண்ணுங்கள் அடுத்து அதே மாதிரி மூணாவது லைன்லேயும் போட்டு ஒரு லைன் ஒன்று ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த மூணு லைன் எங்கே இன்டர்செக்ட் பண்ணுதோ இதுதான் அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஓகேவா இது ஒரு இரகுலர் ஷேப்புடு மெட்டீரியலாக இருந்தால் அதாவது ஒரு இது நான் போட்டுருக்கிறது பாருங்கள் ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது பாருங்களேன் சப்போஸ் இது ஒரு இரகுலர் ஷேப்னு வச்சுக்கங்களேன் நம்ம இந்த மாதிரி மெத்தடில் தான் என்ன செய்கிறோம் அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியை மெஷர் பண்ணுறோம் இங்கே பாருங்கள் மேக் த்ரீ ஹோல்ஸ் இன் த லாமினா லாமினானா அந்த அட்டை அந்த அட்டையில் ஒரு மூணு ஹோல் போடுங்க சஸ்பெண்ட் த லாமினா ஃப்ரம் த ஆப்டிக்கல் பின் த்ரூ ஏ ஒன் ஆஃப் த ஹோல்ஸ் ஐ ஷோன் இன் த ஃபிகர் ஒரே ஒரு ஹோலை வச்சு ஒரு ஆணியில் அப்படி மாட்டி விட்ரு எதை இந்த லாமினாவை இந்த அட்டையை சஸ்பெண்ட் த ப்ளம்ப்ளிங் ப்ளம்ப்ளின் ஓகே ப்ளம்ப்ளின் ஃப்ரம் தி பின் அண்டு மார்க் தி பொசிஷன் ஆஃப் த ப்ளம்ப் லைன் இந்த த லாமினா ஒரு குண்டு ஊசி ஒரு குண்டை எடுத்து இதில் நல்லா தொங்க விட்டுருங்க அது மேலே ஒரு கோடு ஒன்று போடுங்க அப்படின்றாங்க அந்த லைன் வழியாக ட்ரா லைன் ஆன் த லாமினா ரெப்ரஸண்டிங் தி பொசிஷன் ஆஃப் த ப்ளம்ப் லைன் ஓகேங்களா அந்த அந்த அது வருதுல அந்த கோடு அது வழியாக நீங்கள் போடுறீங்க ரிப்பீட் தி எபோவ் ஸ்டெப்ஸ் ஃபார் அதர் டூ ஹோல்ஸ் இந்த ரெண்டு ஹோல்டு இருக்குல்ல அதுக்கு இந்த மாதிரி செய்யுங்க த லேபல் த இன்டர்செக்ஷன் ஆஃப் த த்ரீ லைன்ஸ் இன்டர்செக்ஷனாக வெட்டிக்கிறது அந்த மூணு லைன் வந்து எந்த இடத்துல நமக்கு இன்டர்செக்ட் பண்ணி வெட்டுதோ திஸ் இஸ் நோன் அஸ் த சென்ட்ரு ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த லாமினா அந்த அட்டை ஓகே இங்கே காட்டுறாங்க பாருங்கள் சென்டர் ஆஃப் கிராவிட்டி தான் இருக்குது பாருங்கள் அது சென்டரில் தான் இருக்கணும் மேடாம்பி இதோடைய வெயிட்டை பொறுத்து எங்கே வேணாலும் இருக்கலாம் சரிங்களா யூனிஃபார்ம் அப்படின்னாக்கா சென்ட்ராக இருக்கும் சப்போஸ் இங்கே வெயிட்டு ஜாஸ்தியாக இங்கே வெயிட்டு கம்மியாக இருந்தால் இந்த தள்ளி வரும் பக்கம் சரிங்களா டோட்டல் புல் ஆன் தி ஏ அப்பியர்ஸ் டு ஆக்ட் த்ரூ எ சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஓகே ரிசன் பாய்ஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் ரெகுலர் ஷேப்புடு இதுவெல்லாம் ரெகுலர் ஷேப்புடு இது வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்டு ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்டு ஒரு டிஸ்கு ஷேப்புடு ஒரு சர்க்கிளும் இது வந்து ரிங் இது எல்லாத்துக்குமே அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி சென்டர்லாம் இருக்கப்பாங்க சிஜி அப்படிங்கிறது சென்டர் ஆஃப் கிராவிட்டி சிஜிங்கிறது சென்டர் ஆஃப் கிராவிட்டி சிஜிங்கிறது சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஓகே இப்போது ஜென்ரலி த சென்டர் ஆஃப் த கிராவிட்டி ஆஃப் த ஜியோமெட்ரிக்கல் ஷேப்புடு ஜியோமெட்ரிக்கல் ஷேப்னா கரெக்டான ஷேப் ஆப்ஜெக்ட் லை இன் த ஜியோமெட்ரிக் சென்டர் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஒரு ஆப்ஜெக்ட்டோட சென்டரில் தான் இருக்கும் ஓகேவா த ரூலர் இன் யூக்ளிபிரியம் பென் சப்போர்ட்டட் இட்ஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரூலர்னா முன்னாடியெல்லாம் அந்த கோடெல்லாம் போகிறதுக்கு ஒரு ரூலர் ஒன்று இருக்கும் சரிங்களா அதை இப்படி சென்டரில் வச்சு இதை 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 ரூலர் மோ ரூலர் இதாக இருக்குவார் இப்போ இதை நம்ம அப்படி பேலன்ஸ் பண்ணுறோம் இந்த பேலன்ஸ் ஆகிடுச்சா இப்போ அதோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி அந்த ஒரு பாயிண்டில் தான் என்டையர் மாஸ் ஆஃப் த பாடி ஆக்ட் பண்ணுது த எர்த்து சரியா அவ்வளோதான் ரூலர் இஸ் யூகில் பிரியம் வென் சப்போர்ட்டட் அட் இட்ஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஃபார் ஃபார்ஏ ரெகுலர் ஆப்ஜெக்ட்னு வச்சுங்களேன் சட்சிய யூனிஃபார்ம் மீட்டர் ரூல் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி இஸ் அட் சென்டர் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் ரெகுலராக இருந்து அதாவது சரியான ஷேப்பில் இருந்தால் சென்டரில் தான் இருக்கும் வென் த ஆப்ஜெக்ட் இஸ் சப்போர்ட்டட் அட் தட் பாயிண்ட் இட் வில் பி பேலன்ஸ்டு அந்த சென்ட்ரு பாயிண்டில் சப்போர்ட் பண்ணால் அது பேலன்ஸ்டாக நிற்கும் இஃப் இட் இஸ் சப்போர்ட்டட் அட் எனி பாயிண்ட் அதை விட்டு வேறு பாயிண்டில் வச்சிங்கன்னா இட் வில் டாப்பிள் அப்படின்னா கவுழ்ந்துடும் இதை பாருங்கள் கரெக்டாக அந்த பாயிண்டில் வச்சா அது நிற்கிது சப்போஸ் கொஞ்சம் தள்ளி வச்சால் கவிழ்ந்துருது பாருங்கள் தட் இஸ் த என்ன பெருது இட் வில் டாப்பிள் டாப்பிள்னா கவர்ந்துடுறது ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டோம் அதுக்கு ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று பார்த்தோம் ரெகுலர் சேப்படும் அப்படின்னாக்கா அதோடைய சென்டரில் தான் இருக்கும்னு நம்ம பார்த்துருக்கோம் இப்போ பார்க்க போகிறது ஸ்டெபிலிட்டி ஓகேவா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் வாட் இஸ் ஸ்டெபிலிட்டி ஸ்டாண்ட் ஒரு மாதிரி நிலையாக நிற்கிறதுடா அதுதான் ஸ்டெபிலிட்டி ஸ்டெபிலிட்டி இஸ் ஏ மெஷர் ஆஃப் த பாடி எபிலிட்டி டு மெயின்டைன் இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன் அதோடைய ஒரிஜினல் பொசிஷனை அப்படியே மெயின்டைன் பண்ணது பாரு திஸ் இஸ் த ஸ்டெபிலிட்டி அப்படியே ஸ்டெபிலிட்டியாக நிற்கிறாண்டா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஊரில் அப்புடின்னா என்ன அர்த்தம் எந்த டாப்பில் எதுவுமே கிடையாது ஆள் நிலையாக நிற்கிறாப்புல அப்படின்னா ஃபினான்சியல் ஸ்டேட்டஸும் ஸ்ட்ராங்காக இருக்குது ஃபிசிக்கல் ஃபிட்னஸும் ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு மீனிங் அதுக்கு ஸ்டெபிலிட்டி இஸ் ஏ மெஷர் ஆஃப் த பாடி எபிலிட்டி பாடிஸ் எபிலிட்டி டு மெயின்டைன் இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன் டூ மார்க் வாட் இஸ் ஸ்டெபிலிட்டி த ஸ்டெபிலிட்டி ஆர் த்ரீ டைப்ஸ் ஒன்று ஸ்டேபிள் யூக்ளிபிரியம் இன்னொன்று அன்ஸ்டேபிள் யூக்ளிபிரியம் அதான் டாப்பில் வருது இன்னொன்று நியூட்ரல் யூக்ளிபிரியம் இந்த த்ரீ பாயிண்ட்ஸ் ஆர் த டூ மார்க் த்ரீ டைப் ஆஃப் ஸ்டெபிலிட்டிஸ் தே ஆர் ஸ்டேபிள் யூக்ளிபிரியம் அன்ஸ்டேபிள் யூக்ளிபிரியம் அண்ட் நியூட்ரல் யூக்ளிபிரியம் லெட் அஸ் டெமான்ஸ்ட்ரேட் பை த டேக்கிங் இதை நம்ம வந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எதை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா டேக்கிங் ஃப்ரஸ்டம் இந்த கூம்பு வடிவ உழாயின்னு சொல்லுவோம்ல அந்த ஃப்ரஸ்டம் நம்ம வீட்டில் உள்ள டம்ளர் இருக்குல்ல தான் ஃப்ரஸ்டம் அதை எடுத்து நம்ம செய்கிறோம் இந்த பாருங்கள் இருக்குது அந்த ஃபனல் மாதிரி இருக்கும்ல அந்த டம்ளர் அது இது இப்போ ஸ்டேபிள் யூக்ளிபிரியம்னால் நான் டயக்ராம் போட பாருங்க இப்போ பாருங்களேன் ஸ்டேபிள் யூக்ளிபிரியம் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம டம்ளரை வந்து கவுத்து வைக்கிறது அதாவது அதோடைய பேஸ் பெருசாக இருக்கும் அந்த பாட்டம் வந்து மேல் பக்கமாக இருக்கும் சின்னதாக இருக்கும் அவ்வளோதான் இதுதான் அந்த டம்ளருடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி இந்த பாருங்க இருக்குது இதுதான் அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி சிஜி இப்படி இருக்கிற அந்த டம்ளரை அதாவது அந்த கிளாஸை வாட்டர் குடிக்கிற டம்ளரை கொஞ்சம் இப்படி டில்ட் பண்ணும் கொஞ்சம் ஆங்கிளை அப்படி ஷேக் பண்ணும் அப்போ எப்படி மாறிடுது இந்த மாதிரி இருக்குது இப்படி இருக்குது இப்போ அதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்கேருந்து இங்கே சேஞ்ச் ஆகிடுது ஸோ இந்த வருது பாருங்கள் அப்படி வெர்டிக்கல் லைன் அந்த வெர்டிக்கல் லைன் எதுக்குள்ளேயே இருக்குது அப்படின்னா வித்தின் தி பாட்டம் அந்த பேஸுக்குள்ளரே வருது பாருங்கள் இதுவும் இங்கே தான் இருக்குது இதுவும் இங்கே தான் இருக்குது ஸோ இந்த பேஸை விட்டு வெளியில் போனால் தான் இது டில்ட் ஆகும் இது டாப்பில் ஆகும் இந்த பேஸுக்குள்ளரே இருந்தால் அப்படிங்கிற இந்த இருக்குல்ல இப்படி வச்சுட்டு இப்படி ஒரு லெவலுக்கு மேலே சாய்ச்சா கீழே வந்துடும் அதர் தட் இஸ் த ட டாப்பிள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சுட்டு விட்டிங்கன்னா டம்ளர் பழைய இடத்துக்கு வந்துடும் அப்படியே வந்துடும் எது வரைக்கும் நீங்கள் சாய்க்கலாம் அப்படின்னா அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி அந்த பேஸை விட்டு விலகி போகாத அளவுக்கு நீங்கள் செய்யணும் ஓகே இங்கே பாருங்க இருக்கிற டயக்ராம் பாருங்கள் இன்ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் த ஃபர்ஸ்ட் கேன் பி டில்டர்டு டில்ட் பண்ணுறதுன்னா தள்ளி விடுறது அதாவது சேஞ்ச் பண்ணுறது த்ரூ குவைட் எ பிக் ஆங்கிள் ஒரு குறிப்பிட்ட கோணத்துக்கு வித்தவுட் டாப்லிங் கீழே விழுந்துடக்கூடாது கவிழ்ந்துறாத அளவுக்கு நீங்கள் என்ன செய்யணும் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு இந்த பொசிஷன்டாக இந்த இருக்க பாருங்க இது இதுதான் அதோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி அதுக்கப்புறம் இந்த ப்ளூ லைன் இருக்கிற இப்படி நீ தள்ளுற இந்த இந்த பக்கம் அப்படி இழுக்கிற மூவ் வித்து மூவ்மெண்ட் ஆஃப் வெயிட் கொடுத்து இப்படி தள்ளுறீங்க இப்போ அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி இந்த பக்கம் சேஞ்ச் ஆகிடுச்சு ஆனாலும் அந்த ரெட் லைன் எதுக்குள்ளே வருது அந்த பேஸுக்குள்ளே வருது பாருங்கள் ஃபர்ஸ்டும் அதில் தான் இருக்குது செகண்ட் தான் இருக்குது ஓகே இட்ஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இஸ் ரைஸுடு சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரைஸ் ஆகிடுச்சு வென் இட் இஸ் டிஸ்ப்ளேஸுடு சேஞ்ச் பண்ணுறப்போ த வர்டிக்கல் லைன் த்ரூ த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஸ்டில் ஃபால்ஸ் வித்தின் த பேஸ் அதனால தான் இட் கேன் ரிட்டன் இட்ஸ் ஒரிஜினல் பொசிஷன் பல இடத்துக்கு அது திரும்பி வந்துடுது திஸ் இஸ் த ஸ்டேபிள் எப்படி சா தள்ளிட்டு அப்படி வந்துடுது நம்ம பசங்க வீலிங் பண்ணுவாங்கல்ல ஒரு குறிப்பிட்ட தூரம் வெளியில் மேலே தூக்கிட்டு அப்படி விட்டுருவான் ரொம்ப தூக்கமாக வந்துடுவாங்கல்ல அப்போது அது வரைக்கும் அந்த ஸ்டேபிள் இருக்குது ஸ்டேபிள் யூக்குலிபீரியம் இருக்குது ஓகேவா ஓகேப்பா அன்ஸ்டேபிள்னா என்னங்க சார் இந்த பாருங்க இதுதான் அந்த ஃபனல் அதாவது நம்ம வீட்டில் உள்ள கிளாஸ் வச்சுக்கலாம் இந்த இருக்குது அப்போ பேஸ் வந்து இங்கே இருக்குது சரிங்களா இப்போ இது சென்டர் ஆஃப் கிராவிட்டி இது சென்டர் ஆஃப் கிராவிட்டி இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதை டில்ட் பண்ணுறீங்க தள்ளுறீங்க இந்த ஆங்கிளை சேஞ்ச் பண்ணுறீங்க இப்போ எங்கே போயிடுச்சு பாருங்கள் இந்த ஏரியாவுக்கு வந்துடுச்சு இப்போ இதுதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இங்கே இருக்குது அப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி அவே ஃப்ரம் த பேஸ் பேஸை விட்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி வெளியில் போயிடுச்சு அப்படின்னா இந்த கிளாஸ் வில் பி டாப்புள் கீழே விழுந்துடும் பாருங்கள் இப்போ அன்ஸ்டேபிள் கீழே விழுந்துடுறது அன்ஸ்டேபிள் யூக்ளிபிரியம் இன் திஸ் யூக்ளிபிரியம் த ஃப்ரஸ்டம் வில் டாப்பிள் ஃப்ரஸ்டம் ஃப்ரஸ்டம் வில் டாப்புள் விழுந்துடுது வித் த ஸ் ஸ்லைட்டஸ்ட் நீ ட்லில்ட்டு பண்ணால் உடனே அது என்ன பண்ணிடுது சாஞ்சிடுது ஏன்னா இந்த பேஸ் கீழே பாருங்கள் ஓகேவா இட்ஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி இஸ் லோயர்ட் வென் இட் இஸ் டிஸ்ப்ளேஸ்டு சென்டர் ஆஃப் கிராவிட்டி வெளில வந்துடுது இங்கே பாருங்கள் பாட்டத்தை விட்டு வெளில வந்துடுது பேஸை விட்டு வெளில இருக்கு பாருங்க அது ஹென்ஸ் த வெர்டிக்கல் லைன் த்ரூ இட்ஸ் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஃபால்ஸ் அவுட் சைடு த பேஸ் ஸோ இட் வில் நாட் கம் பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் இது திரும்ப வராது அப்படியே கீழே வந்துடும் இந்த இப்படி வச்சோம்ங்கள அது அப்படியே கீழே வந்துடுது அவ்வளோதான் திரிஸ் த டாப்பிள் ஓகே இது அன்ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் யூக்ளிபிரியம் இது ஸ்டேபிள் யூக்ளிபரியம் வாட் இஸ் நியூட்ரல் யூக்ளிபிரியம் அந்த கிளாஸை கீழே அப்படியே கவுத்து போட்டுருங்க நிற்க ஓகே வேண்டாம் கவுத்து வைக்க வேண்டாம் கவுத்து வைக்க வேண்டாம் நிக்க ஓகே வேண்டாம் என்ன அப்படியே தரையில் போட்டுருங்க இப்படி கிடக்கட்டும் நீ என்னத்தை உருட்டுனாலும் சரி அது தரையிலே தான் உருண்டுக்கிட்டு இருக்குமே தவிர ஏன்னா ஏற்கனவே தான் டாப்பில் தான் இருக்குது எந்த சேஞ்சியுமே ஆகாது திஸ் இஸ் நோன் அஸ் த நியூட்ரல் நியூக்குலிபிரியம் ஏன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி எல்லா பொசிஷன்லையுமே உருண்டுக்கிலே தான் இருக்கும் ஓகேவா லீசன் 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 இட்டு காசஸ் ஃபர்ஸ்டம் இன் டாப்பிள் முதல்ல அந்த கூம்பை படுக்கை போட்டுரு தள்ளி விட்டுரு கவிழ்த்துரு த ஃபர்ஸ்டம் வில் ரோல் அபவுட் பட் டஸ் நாட் டாப்பிள் அந்த ஃப்ரஸ்டம் நீ எப்படி ரோல் பண்ணாலும் சரி இப்படி தெளிவிட்டாலும் சரி அப்படி தெளிவிட்டாலும் சரி இப்படி போனாலும் சரி இப்படி வந்தாலும் சரி என்னத்தை பண்ணாலும் அது டாப்பிள் ஆகாது ஏன்னா அது ஆல்ரெடி டாப்புள் இட் சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரிமைன்ஸ் த சேம் ஹைட் வென் இட் ஈஸு டிஸ்பிளேஸுடு அதை டிஸ்பிளேஸ் பண்ண டிஸ்பிளேஸ் அது ஒரே இடத்துல தான் இருக்கும் த பாடி வில் ஸ்டே அட் எனி பொசிஷன் இன் விச் ஹாஸ் பீன் டிஸ்பிளேஸ் அது எப்படி மாற்றினாலும் அதோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி டஸ் நாட் சேஞ்ச் ஓகே ஓகே லீசன் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிஷன் ஃபார் ஸ்டெபிலிட்டி நல்லா ஸ்டேபிளாக இருக்கணும் என்னென்ன கண்டிஷன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இன் அவர் டெய்லி லைஃப் தம்பி ஓகே லோயரிங் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி சென்டர் ஆஃப் கிராவிட்டி கீழே இருக்கணும் லோயரிங் லோயரிங் இன்க்ரீஸ் தி ஏரியா ஏரியாவை என்ன செய்யணும் இன்க்ரீஸ் ஆகணும் இப்போ பேஸோட ஏரியா அதிகமாக இருக்கணும் ஏ ஹெவி பேஸ் லோயர்ஸ் தி சென்டர் ஆஃப் கிராவிட்டி லோயர்ஸ் ஹெவி பேஸ் இருந்தால் லோயர்ஸ் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி லோயர்ஸ் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஸோ தி ஆப்ஜெக்ட் வில் பி ஸ்டேபிள் எ பிராட் பேஸ் மேக்ஸ் தி ஆப்ஜெக்ட் மோர் ஸ்டேபிள் அந்த பேஸ் எப்படி இருக்கணும் நல்லா ப்ராடாக இருக்கணும் இந்த பாருங்கள் இது ரொம்ப குட்டியாக இருக்குது நிற்க வைக்கிறது கஷ்டம் பட் இதுவே நல்லா ப்ராடாக பெருசாக இருக்கணும் வச்சுங்களேன் அது இந்த கேண்டில் அப்படியே நிற்கும் ஏன்னா பேஸ் நல்லா பெருசாக இருக்குல்ல ஓகே அப்போ பேஸ் நல்லா பெருசாக இருக்கணும் ஹெவி பேஸ் இருந்ததுன்னா அதோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டிஸ் கம்மியாகி நமக்கு ஸ்டேபிள் கிடைக்கும் அந்த ஏரியாவை அதிகப்படுத்தணும் லோயரிங் சென்டர் ஆஃப் கிராவிட்டியை கம்மி பண்ணணும் ஹைட் வச்சக்கூடாது கூடாது ஓகேவா தஞ்சாவூர் டால் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைன்னு சொல்லுவோம்ல சரிங்களா அதுதான் தஞ்சாவூர் டால் அப்படிங்கிறது இது வந்து ஒரு களிமண்ணால் செஞ்சதிராம்பி இதோடைய மொத்த வெயிட்டுமே இந்த பேஸில் தான் இருக்கும் மேலே எந்த வெயிட்டுமே இருக்காது இங்கே எந்த வெயிட்டுமே இருக்காது இந்த பேஸில் தான் வெயிட் இருக்கும் அப்போ இப்படி சாச்சாலும் அப்படி சாய்ச்சாலும் பின்னாடி சாய்ச்சாலும் முன்னாடி சாய்ச்சாலும் என்னத்தை பண்ணாலும் வந்து நின்றுக்கும் ஏன்னா பேஸுங்கிறது மேக்சிமம் வெயிட் டோட்டல் கான்சென்ட்ரேஷன் ஆன் த பேஸ் ஓகேவா இது வேறு தான் தஞ்சாவூர் தலையாட்டி இப்போமே அப்படிங்கிற டான்ஸிங் டால்ஸ் இட் ஈஸ் எ டைப் ஆஃப் ட்ரெடிஷ்னல் டாய் நம்ம பாரம்பரியமானதுப்பா இன் தஞ்சாவூர் தஞ்சாவூர்னால தஞ்சாவூர் தலையாட்டி ஃப்ரம் த டெரகோட்டா மெட்டீரியல் டெரகோட்டா மெட்டீரியல்னால் களிமண்ணால் செய்யப்பட்டது களிமண் களிமண் ஆத்துகளில் இருக்குதுங்களா

அதில் ஒரு டால் வாங்கி அந்த வீட்டில் வச்சு நீங்கள் அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டியை செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஓகே லிசன் ஸ்டூடெண்ட்ஸ் இன் ரியல் அப்ளிகே சாரி ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டி நம்ம லைஃப்பில் எங்கேயெல்லாம் சென்டர் ஆஃப் கிராவிட்டி யூஸ் பண்ணுறோம் இந்த பாருங்கள் இன் ஆர்டர் டு ஹேவ் ஸ்டெபிலிட்டி த லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட் பஸ்ஸில் காரில் லக்கேஜ் கம்பார்ட்மெண்ட் ஆஃப் ஏ டூர் பஸ் டூர் பஸ் இஸ் லொக்கேட்டட் அட் த பாட்டம் கீழே தான் இருக்கும் அண்டு நாட் த ரூஃப் அந்த பஸ்ஸு மேலே இருக்காது பஸ்ஸு மேலே வச்சா பஸ்ஸு என்னவாகிடும் டாப்புல் கவிழ்ந்துடும் பஸ்ஸோட கீழே வச்சிங்கன்னா சென்ட்ரு ஆஃப் கிராவிட்டி லோயரிங் ஆகிடுது ஸோ பேஸில் வெயிட் இருக்கிறதுனால அது த அது என்ன செய்யாது கவிழ்ந்துடாது இது பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ எக்ஸ்ட்ரா பேசஞ்சர்ஸ் ஆர் நாட் அலௌடு இப்போ ஒரு பஸ் இருக்குது அதில் எக்ஸ்ட்ரா அந்த எல்லா பஸ்ஸுக்குள்ள எவனுமே ஏறாமல் எல்லாருமே டாப் மேலே ஏறி உட்காந்துருக்கணும்னு வச்சுக்கோங்க மாடி மேலே அந்த பஸ்ஸு ஒரு காரில் போய் திரும்புகிறப்ப அப்படியே போய் கீழே வந்துடும் ஏன்னா வீட்டு ஃபுல்லாக மேலே இருக்குதுல்ல அப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி அவே ஃப்ரம் த பேஸ் அப்போ ஆட்டோமேட்டிக்காக டாப் டாப்ல ஓகே ஸோ எக்ஸ்ட்ரா பேசஞ்சர் வந்தால்ன்னா பஸ்ஸுக்குள்ளே தான் இருக்கணும் நம்ம இதுவரை மேலே மாடிக்கு போகக்கூடாது எப்போதுமே நீனே யாராவது சொன்னாலுமே என்ன செய்யாத டாப் ஆஃப் த ட்ரெயின் டாப் ஆஃப் த பஸ்ஸு டாப் ஆஃப் த கார் இஸ் த அன்சேஃப் டிராவல் எக்ஸ்ட்ரா பேசஞ்சர் ஆர் நாட் அலவுட் ஆன் தி அப்பர் டெக் ஆஃப் எ க்ரௌடட் டபுள் டக்கர் பஸ் டபுள் டக்கர் பஸ்ன்னா இந்த பெங்களூர்லலாம் பார்த்தீங்கன்னா டபுள் டக்குன்னு ரெண்டு ஒரே பஸ்ஸில் ரெண்டு இருக்குண்டா மாடி பஸ்ஸுன்னு நம்ம ஒரு பஸ் இருக்குது அது மேலே இன்னொரு மாடி ஒன்று இருக்கும் ஒரு வேளை இதை இங்கே ஒரு ஃபிஃப்டியும் இங்கே ஒரு சிக்ஸ்டியும் போகிற மாதிரிக்குன்னு வச்சிங்களேன் இங்கே சிக்ஸ்டி ஃபில்லப் அப் ஆகிடுச்சு இங்கே ஃபிஃப்டி ஃபில்லப் ஆகிடுச்சு இப்போ எக்ஸ்ட்ரா பேசஞ்சர் வர்றான்னா நீங்கள் டபுள் டக்கருடைய டாப்பருக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னு வச்சுங்களேன் இட் வில் டாப்பிள் எக்ஸ்ட்ரா பேசஞ்சர்ஸை இங்கே தான் ஏற்றணும் லோயர் செக்ஷனில் தான் நீங்கள் ஏற்றணும் அப்போ தான் பேஸில் வந்து உனக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி இன்க்ரீஸ் ஆகும் எக்ஸ்ட்ரா பேசஞ்சர்ஸ் ஆர் நாட் அலௌட் ஆன் தி அப்பர் டெக் மேல் பக்கமாக ஆர் க்ரௌடட் டபுள் டக்கர் பஸ் அங்கே நம்ம அலோவ் பண்ணக்கூடாது ரேசிங் கார்லாம் பார்த்துருக்கியா ஒயரமாக இருக்குமா தரையோடு இருக்குமா தரையோடு தான் இருக்கும் அப்போ தான் பேஸ் அதிகமாக இருக்கும் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அங்கேயே இருக்கும் ஈஸியாக கவிழ்ந்துடாது ரேசிங் கார்ஸ் ஆர் பில்ட் லோ பில்ட் லோ அண்டு ப்ராடு ஃபார் ஸ்டெபிலிட்டிக்காக டேபிள் லேம்ப் இருக்குது பாரு டேபிள் லேம்பு அண்டு ஃபேன் இருக்குது பாரு லேம்பு டேபிள் லாம்ப் அண்டு ஃபேன்லாம் பாருங்கள் அது எப்படி இருக்கும் லார்ஜ் ஹெவி பேஸ் அடியில் தான் அதுக்கு ஃபுல் வெயிட் இருக்கும் அப்போ தான் நிக்கீட் கீழே வந்துடும்ல ஐ இட் மேக் தம் ஸ்டேபிள் ஓகேவா ஸோ செகண்ட் சாப்டர் இஸ் கம்ப்ளீட்டட் நௌ வி டிஸ்கஸ்

ஸ்டெபிலிட்டி இஸ் ஏ measure of the பாடிஸ் ability to maintain original position three type of ஸ்டெபிலிட்டிஸ் are stable equilibrium unstable equilibrium neutral equilibrium okay so இப்போது இன்னைக்கு டியூஸ்டே இன்றைக்கி நடத்தினதை எல்லாத்தையுமே ரிவிஷன் பண்ணிவிட்டு நைட்டு உட்காந்து மண்டே நடத்துனது டியூஸ்டே நடத்துறது ரெண்டையுமே ரிவிஷன் பண்ணி முடிச்சிடுங்க நாளைக்கு வென்னஸ்டே நம்ம கொஷின் ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் இருக்குதுங்கிறது எங்கே இருக்கிறதையும் பார்த்துருக்கணுமோ சரிங்களா இது வென்னஸ்டே ஃபர்ஸ்டே யூ ஹேவ் டெஸ்ட் ஓகே ஃப்ரைடேனா ஒன் ஆக்டிவிட்டி அது என்னங்கிறத நான் மண்டேவே சொல்லிடுறேன் நல்லா ப்ரிப்பேர் ஆகிக்கலாம் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே நல்லா ரெஃப்ரெஷ் பண்ணிக்கங்க நல்லா சாப்பிடுங்க வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் நிறையா எடுத்துக்கோங்க ஓகேவா தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ் ஹாவ் அ நைஸ் டே